எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 12வது பாடம், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்க போறோம். பிளான்ட்ஸ் அனாட்டமி அண்ட் பிளான்ட்ஸ் பிசியாலஜி அப்படிங்கிற பாடத்தில் உள்ளது. உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இதுதான், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதான் பார்த்துக்கங்க. 12 1 மார்க், 7 2 மார்க், 7 4 மார்க், 3 7 மார்க், இப்படிதான் வரும். இந்த 7 மார்க்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, பாட்டில் ஒன்று வரும், சாரி பயாலஜி ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3+3+1, 3+3+1 இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம், அதிலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ 1 மார்க்ங்கிறது பாடத்தில் உள்ள முக்கியமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க மேலோட்டமா, அதெல்லாம் நீங்கள் அந்த மார்க் எடுக்க முடியும். இப்போ 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் மட்டும் நம்ம நீங்கள் பார்க்கலாம், அதுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ 2 மார்க் கொஸ்டின் பாருங்க, தாவர உள்ளமைப்பியல். அதான் 2 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு திசுக்கள் என்றால் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திசுக்கள் என்றால் என்ன, கிரப் சுழற்சி வரையறு, வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன, 4வது கொஸ்டின் இலை இடை திசு குறிப்பு வரைக, இலை இடை திசு குறிப்பு வரைக, 5 ஓரினச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும், ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும், 5. 6வது கொஸ்டின், சாரி உங்களுக்கு 5 கொஸ்டின் தான், 5 2 மார்க் கொஸ்டின், 3 4 மார்க் கொஸ்டின், 1 பிக் கொஸ்டின். அதான் இந்த படத்தில் உங்களுக்கு திசுக்கள் என்றால் என்ன, கிரப் சுழற்சி வரையறு, வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன, இலையடை திசு குறிப்பு வரைக, ஒளிச்சேர்க்கையின் போது இலையிலைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும். இங்கிலீஷ் மீடியம். வாட் இஸ் டிஷு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 7th 1, டிஃபைன் கிரப் சைக்கிள். 3rd, வாட் இஸ் கொலட்ரால் வெசல் வாஸ்குலர் பண்டில், வாட் இஸ் கொலட்ரால் வாஸ்குலர் பண்டில். 4th 1, ஷார்ட் நோட் மெசோபில், ஷார்ட் நோட் மெசோபில். 5, வை சுட் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்சன் அக்வர் பிஃபோர் த லைட் இன்டிபெண்டன்ட் ரியாக்சன், வை சுட் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்சன் அக்வர் பிஃபோர் த லைட் இன்டிபெண்டன்ட் ரியாக்சன், இதுதான் 5th கொஸ்டின். இந்த 5 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க, நல்லா எழுதி பாத்துருங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிரப் சுழற்சி அப்படிங்கறது, இந்த லாஸ்ட்ல உள்ள இந்த ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும், இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. இந்த 2ல 1 உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. கிரப் சுழற்சி, ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும், ரெண்டுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அப்புறம் 4th 4 மார்க் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் நிகழ்வை விளக்குக. ஒளிச்சேர்க்கை 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 நம்ம எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஒளிச்சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒளிச்சேர்க்கையில இருந்து உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கூட வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப உண்டு. அதை முக்கியமா பாத்துக்கிட்டு இருங்க. ஒளிச்சேர்க்கையின் நிகழ்வை விளக்குக, போட்டோ சிந்தசிஸ் அது எப்படி நடக்குதுங்கிற முழு எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளைன் போட்டோ சிந்தசிஸ் ஃபுல் ஃபங்க்ஷன், அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரலையும் எப்படி நடக்குதுங்கிறத ரியாக்சனோட விளக்குறீங்க. 2, காற்றில்லா சுவாசம், காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம், அதனுடைய ஃபங்க்ஷனை எழுதுக. காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம் நடைபெறுதலை விவரி. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். 3rd 1, பசுங்கணையத்தினுடைய அமைப்பை படம் வரைந்து விளக்குக. எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். 3 தான் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். 3ல ஃபர்ஸ்ட் 1, ஒளிச்சேர்க்கை நிகழ்வை விளக்குக. 2, காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசத்தை விளக்குக. பசுங்கணையத்தின் படம் வரைந்து பாகங்களை விளக்குக. அதாவது எக்ஸ்பிளைன் போட்டோ சிந்தசிஸ் இன் ஃபுல் ஃபங்க்ஷன். 2nd 1, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். 3rd, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போட்டோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த 3ம் படிச்சுக்கோங்க. இது 3மே ரொம்ப முக்கியமானதுதான். இது 4 மார்க்ல தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது, 7 மார்க்ல கூட வரலாம், வாய்ப்பு உண்டு. இந்த 3த்த மட்டும் நீங்க கிளியரா படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல மத்த கொஸ்டின் நீங்க படிக்க கூட தேவையில்லை. 7th 7 மார்க் கொஸ்டின், இந்த 7 மார்க் கொஸ்டின் 1-1, இருவித்திலை தாவர தண்டினுடைய படம் வரைந்து அதன் பாகங்களை விளக்குக. ஒரே ஒரு கொஸ்டின், அதை மட்டும் படிச்சுங்க. இருவித்திலை தாவர தண்டினுடைய பாகம் படம் வரைந்து அதன் பாகங்களை விளக்குக. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் வித் டயக்ராம் அண்ட் வித் த ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு 7 மார்க் கொஸ்டின், இருவித்திலை தாவர தண்டினுடைய படம் வரைந்து செயல்பாட்டை விளக்குக.
internal structure of dicot stem with the diagram and explain the functions. இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கான தாவர மற்றும் தாவர உள்ளமைப்பு மற்றும் செயலில் பார்த்துக்கான க்வெஸ்சன் இவ்வளவுதான்.